இயற்கை சென்ட் செய்ய தேவையான பொருட்கள் பீங்கான் பாத்திரங்க. இது பீங்கான் பாத்திரத்தை தவிர வேறு எந்த பாத்திரம் சில்வரோ கண்ணாடியோ உபயோகப்படுத்தக்கூடாதுங்க. பீங்கான் பாத்திரத்தில் தான் இந்த சென்ட் வந்து உங்களுக்கு சிறப்பாக வரும். அடுத்தது ஸ்டெக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் ஒரு 1/4 லிட்டர் எடுத்துக்கலாங்க. பன்னீர் இதழ் ரோஜா இதை வந்து ஒரு 1/4 கிலோ மூழ்கிற அளவுக்கு நம்ம போட போகிறோங்க. காட்டன் கிளாத்து வாங்க இப்போ இயற்கை சென்ட் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. முதல்ல இந்த பீங்கான் பாத்திரம் எடுத்துக்கிறேங்க. அதுக்குள்ள தேங்காய் எண்ணெயை ஊற்றுறேங்க. ரோஜா இதழ்களை எவ்வளவு அந்த எண்ணெய்க்குள்ளே முழுகிற அளவுக்கு போடலாமோ அந்த அளவுக்கு அளவு பார்த்து போடுங்க. உள்ளே கைப்படக்கூடாதுங்க. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா அழுத்தம் உள்ள எந்த அளவுக்கு உங்களுக்கு எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு அழுத்தம் கொடுங்க. நல்லா அழுத்தி விட்டுட்டு ஒரு வெள்ளை துணி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அந்த வெள்ளை துணி எடுத்து இப்படி அதோடய வாய்ப்புறத்தில் தட்டு போட்டு வைக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி காற்றோட்டமாக இருக்கிற மாதிரி வெள்ளை துணி எடுத்து கட்டி ஒரு நூல் எடுத்துங்க. நல்லா இறுக்கமாக கட்டிங்க. 21 நாள் நீங்கள் திறந்து பார்க்க வேண்டியது இருக்காது. 21 நாள் அது எந்த தொந்தரவும் பண்ணாமல் அப்படியே வச்சிட்டீங்க அப்படின்னா 21 நாள் கழித்து இதை அவிழ்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ரோஜா இதழ்கள் வந்து சின்னதாக சுருங்கியிருக்குங்க அந்த எண்ணெயில். அந்த எண்ணெய் எடுத்து அப்படியே நீங்கள் வடிகட்டி எடுத்து வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு நறுமண எண்ணெய் கிடைக்கும். இதை வந்து நீங்கள் ஒரு கண்ணாடி பாட்டிலில் சேமித்து வச்சுக்கலாங்க. இந்த எண்ணெயைங்க நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்னா, நம்ம கை காலுக்கு தேய்ச்சி இதை சன்ஸ்கிரீனாகவும் பயன்படுத்தலாம். தலைக்கு தேங்காய் எண்ணெய் கூட சேர்த்து நறுமணத்துக்கு பயன்படுத்தலாங்க. நம்ம இயற்கை சோப்பு தயாரிக்கும் போது இதையே உள்ள பயன்படுத்திக்கலாங்க. இதனால் நம்ம உடல் நல்லா புத்துணர்ச்சியோடு இருக்கும். இது மற்ற கடையில் கிடைக்கிற கெமிக்கல் சென்ட்டை விட இது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. இதில் என்னென்ன பூ சேர்த்திக்கலாம், ரோஜா இதழ்கள் மட்டும் இல்லை, என்னென்ன பூ சேர்த்திக்கலான்னு பார்த்தீங்கன்னா மல்லிகைப்பூ, செண்பகப்பூன்னு உங்களுக்கு மனமுள்ள எல்லா பொருள் பூக்களுமே இந்த மாதிரி சென்ட்டு உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்தலாங்க. இது மிகச்சிறந்த இயற்கை சென்ட்டுங்க. இந்த சென்ட் எளிமையாக வீட்லேயே செய்யலாங்க. இதை நம்மளோட உடம்புக்கு பயன்படுத்தும் போது நல்ல ஆரோக்கியமாகவும் புத்துணர்ச்சியாகவும் இருக்குங்க. இதை அனைவரும் வீட்லேயே செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள்.